பத்திரிகை நண்பர்கள் மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வில்லிவாக்கம் பதினெட்டடுக்கு மாடி குடியிருப்பில் வசித்து வருகிறோம். இந்த வளாகத்தில் 324 வீடுகள் உள்ளன. 18 அடுக்கு மாடியில் மொத்தம் 1500 மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறோம். 2019 தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் எங்களுக்கு இந்த வீடுகளை விற்றது. இந்த நிலையில் எங்கள் குடியிருப்பின் அருகாமையில் மெட்ரோ ரயில் பணிக்காக நிலம் கையகப்படுத்த இருக்கிறோம் என கூறி 132 சதுர மீட்டர் நிலப்பரப்பை கையகப்படுத்த இருக்கிறோம் என்று தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு சிஎம்ஆர்எல் அதாவது மெட்ரோ ரயில் நிறுவனம் கோரிக்கை விடுத்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் இந்த நிலத்தை எங்கள் குடியிருப்பு வாசிகளாக எங்களுக்கு தெரியாமல் விற்றிருக்கிறது. நாங்கள் இந்த வீட்டை இந்த 324 குடும்பங்களும் இந்த வீடுகளை வாங்கிய பிறகு எங்களுக்கு தெரியாமல் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு விற்றது மாபெரும் தவறாகும். ஆனால் அவர்கள் முதலில் சொன்னது 132 சதுர மீட்டர் மட்டுமே அவர்கள் எடுக்கிறார்கள், அதனால் உங்களுக்கு எந்த விதமான இடையூறும் கிடையாது என்று எங்களுக்கு சொன்னார்கள். ஆனாலும் நாங்கள் ஆட்சேபனை தெரிவித்து வந்தோம். இந்நிலையில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்னால் 132 அதிகமாக இன்னும் 92 சதுர மீட்டரும் இன்னும் ஒரு மாதத்திற்கு முன்னால் மீண்டும் 192 சதுர மீட்டரும் அதுக்கடுத்தால் இன்னும் கடந்த மாதம் 15 நாங்கள் மெட்ரோ ரயில் நிறுவன அலுவலகத்துக்கு சென்றபோது கூடுதலாக மீண்டும் 207 சதுர மீட்டர் என மொத்தம் 430 சதுர மீட்டர் நிலத்தை நிரந்தரமாக கையகப்படுத்துவதாக கூறினார்கள். நிரந்தரமாக 430 சதுர மீட்டர் கையகப்படுத்தினால் நீங்கள் இங்கே இருக்கிற இந்த பகுதி அந்த பகுதி வரை இந்த 430 சதுர மீட்டர் வருகிறது. அப்படி 430 சதுர மீட்டர் நிலம் கையகப்படுத்தினால் நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய 1500 மக்களும் எந்த விதமான புழக்கத்திற்கும் வாய்ப்பில்லாத நிலை ஏற்படுகிறது என்பதை நீங்களே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலையில் நாங்கள் சிஎம்ஆர்எல் அதாவது மெட்ரோ ரயில் அலுவலர்களோடு 3-4 முறை பேசுவதற்கு முயற்சி எடுத்து நாங்கள் அந்த நந்தனம் அலுவலகத்துக்கு சென்றோம். ஆனால் ஏதோ ஒரு பெண்மணியை எங்களோடு அனுப்பி பேச வைத்துவிட்டு உயரதிகாரிகள் எங்களோடு பேசுவதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள். உங்கள் பகுதிக்கு வருவார்கள், நிலம் கையகப்படுத்துவது பற்றி தெரியப்படுத்துவார்கள் என்று கூறி எங்களை அனுப்பிவிடுகிறார்கள். ஆனால் இன்றைய நிலையில் வரையில் எங்களோடு அந்த மெட்ரோ ரயில் பணிக்காக கையகப்படுத்தும் நிலம் குறித்து பேச்சுவார்த்தை செய்வதற்கோ அல்லது அது குறித்து எங்களோடு கலந்து பேசுவதற்கோ மெட்ரோ ரயில் நிறுவன பொறுப்பாளர்கள் இதுவரை எங்களோடு தொடர்பு கொள்ளவில்லை. இதன் காரணமாக இந்த பணி தொடர்ந்து நடைபெற்றால் எங்களுக்கு 1500 குடும்பங்களும் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாவோம் என்ற காரணத்தினால் நாங்கள் இந்த உங்களை அணுகி இந்த கோரிக்கையை உங்கள் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எந்த வழக்கும் பதிவு செய்யவில்லை, அவர்களோடு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் முயன்று வருகிறோம். ஆனால் அவர்கள் எந்த பேச்சுவார்த்தைக்கும் வர தயாராக இல்லை. ஒருவேளை அங்கே இன்னும் தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு வராமல் அவர்கள் முடிவெடுப்பார்களேயானால் நாங்கள் நிச்சயமாக நீதிமன்றத்தை நாடுவதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் சொல்வது 100% உண்மை. நாங்கள் அதற்கு இன்னொரு செய்தியை அவர்களோடு சொல்லியிருக்கிறோம். இந்த பகுதி 18 அடுக்கு மாடி, 18 அடுக்கு மாடி உங்களுக்கு எவ்வளோ சிறந்த பக்கத்து 2 அடுக்கு மாடி உள்ள பல இடங்கள் இருக்கின்றன, வியாபார நிறுவனங்கள் இருக்கின்றன. அந்த பகுதியில் எடுத்தால் எந்த விதமான யாருக்கும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. அந்த பகுதியில் இடமும் இருக்கிறது, காரி இடமும் இருக்கிறது. அதை நாங்கள் சுட்டிக்காட்டி அவர்களுக்கு கடிதம் வழங்கியிருக்கிறோம். இந்த வளாகத்தில் இப்போ இருக்கிற நிலைமைகள் என்னவென்றால் இருக்கிற எல்லார் வீட்டுக்குள்ள மொத்தம் 324 வீட்டுகளுக்கு 2 சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கே இன்னும் வந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் நமக்கு எந்த வசதியும் செய்து தரவில்லை. இப்படி ஒரு குடும்பத்துக்கு 2 சைக்கிள் வீதம் ஒரு 2-வீலர் வீதம் வைத்தால் கூட இந்த வளாகத்தில்
நமக்கு இரண்டு சக்கர வாகனங்களோ எதுவுமே வைக்க முடியாத நிலைமையில் உள்ள காரணத்தினால் நாங்கள் இதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறது. மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. இதனால் இதுக்கு முன்னாடி உள்ள இடத்தில் பாடி பிரிட்ஜில் இருந்து இந்த சத்யா ஸ்டோர் வரைக்கும் நாங்கள் ஒரு இடம் ஆப்ஜெக்ஷன் கொடுத்துருக்குறோம். அது இல்லை என்றால் நாதமணி சிக்னலேருந்து நாதமணி தேட்டர் வரைக்கும் இந்த பக்கத்தில் மாறிக்கிட்ட தான் நாங்கள் கோரிக்கை கொடுக்குறோம். இங்கே முன்னாடி உள்ள இடங்களை எடுத்தால் இங்கே உள்ள வந்து அவசர ஊர்தி வாகனங்கள் உள்ளே வர முடியாத நிலைமை ஆகிவிடும். இங்கே உள்ள எல்லாமே காமெண்ட் வாழ் வைத்து மெட்ரோ நிறுவனம் வந்து நம்மளே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வைத்து விட்டால் நமக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஒன்று ஏற்படும், நிலத்தடி நீர் பாதுகாப்பு குறைய ஆரம்பிக்கும். பிறகு வந்து எமர்ஜென்சி ஃபயர் எக்ஸ்ட் தீ அணைப்பு வாகனமோ அண்ட் ஆம்புலன்ஸோ வர முடியாத நிலைமைகள் உள்ளது. அதுபோக குழந்தைகள் விளையாடுறதுக்கு இன்றைய நிலைமையில் குழந்தைகள் அதிகமாக விளையாட முடியாத சூழ்நிலை உள்ளது. இதுக்கு இடம் பாதுகாப்பு எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த வளாகம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகையால் நாங்கள் எல்லோரும் இந்த வீட்டு உரிமையாளர்கள் அனைவரும் சேர்ந்து கோரிக்கை என்ன வைக்கிறோம் என்றால், கொஞ்சம் இந்த இடத்தை தவிர கொஞ்சம் தள்ளி மெட்ரோ ரயில் நிலையத்தை அமைக்குமாறு நம்ம கேட்டுக்கொள்கிறோம். இது அதுபோக இட வசதிகள் வந்து இங்கே முன்னாடி எடுக்கிற நில எடுப்புக்கு நமது வளாகத்தில் பின்புறம் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு வாரியத்தின் மூலமாக நில எழுப்பு காலி இடங்கள் உள்ளன. அந்த காலி இடத்தை எங்களுக்கு கொடுத்திருந்தால் அதுக்கு இந்த காம்பன்சேஷன்களுக்கு எங்களுக்கு அது சரியாக இருக்கும். இங்கே உள்ள நிலைமைகளை இரவு நேரத்தில் ஒரு 7 மணிக்கு மேல் வந்து பார்த்தால் இந்த வளாகத்தில் என்ன நடக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் புரியும். ஏனென்றால் இங்கே 2-வீலரோ அண்டு சைக்கிள் 2 சக்கர வாகனமோ 4 சக்கர வாகனமோ குழந்தைகள் இடம் வசதி இல்லாத காரணத்தை நீங்கள் அனைவரும் அறிந்து கொள்வீர்கள். ஆகையால் மெட்ரோ நிலையம் இதை இந்த பில்டிங்கை தவிர்த்து கட்டிடத்தை தவிர்த்து மாற்று இடத்தை அமைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.